கோவையில் பள்ளி வாசல்களில் தொழுகைக்கு முன்பாக கை கால் கழுவ பயன்படுத்தப்படும் நீரை நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் பள்ளி வாசல் நிர்வாகங்கள் மேற்கொண்டுள்ளன. இதன் மூலம் தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் கழிவு நீருடன் கலப்பது தடுக்கப்பட்டு நிலத்தடி நீராக மாற்றப்படுகிறது. இது குறித்து இந்த தொகுப்பில். கோவையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் தினமும் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழுகைக்கு முன்பு கைகால் சுத்தம் செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்தும் நீரானது சாக்கடைகளில் கலந்து வீணாகிறது. தோராயமாக தினமும் 10 லட்சம் லிட்டர் இப்படி வீணாகிறது. இந்த நீரை வீணாக்காமல் சுத்தப்படுத்தி நிலத்திற்குள் அனுப்பும் பணியில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஈடுபட்டுள்ளன. முதல்கட்டமாக கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் இசாஹான் ஜமாத் பள்ளிவாசல், ஒப்பனகார வீதியில் உள்ள அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் உள்ளிட்ட 5 பள்ளிவாசல்களில் வீணாகும் நீர் பெரிய அளவிலான குழிகள் தோண்டப்பட்டு அதன் மூலம் நிலத்திற்குள் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிலத்தடி நீர் உயரும் என பள்ளிவாசல் நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இங்கே தொழுது வரக்கூடிய சுமார் ஆயிரக்கணக்கான நபர்களுடைய கைகால கழுவக்கூடிய நீரை சேமித்து வைத்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அது மேலும் அதிகரிப்பு ஆட்கள் அதிகமாக வருவதால் மழைநீர் தொட்டியை என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தொட்டியை மேலும் பெரிதாக்கி தற்போது 1000 கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 10000 முதல் 15000 லிட்டர் தண்ணீர் வரை சேமிக்கக்கூடிய ஒரு மழைநீர் தொட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்த உதவும் என்ற நம்பிக்கையில் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகைக்கு வருவோருக்கு தண்ணீர் சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தொழுகையின் போது தண்ணீர் சேமிப்பு குறித்த அறிவுரைகள் வழங்கப்படுவதாகவும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். நம்ம கோவை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தடி நீர் சேமிக்கிறோம், குளங்கள் தூர்வாருகின்றோம், சிறிது துளி போன்ற பல முக்கியமான அமைப்புகள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை பேசியிருக்கின்றார்கள். அதனுடன் இணைந்து இந்த பள்ளிவாசல்களும் இப்படி தொடங்கிவிட்டால் வருங்காலத்தில் கோவையின் மிகச்சிறந்த நகரமாக வளர்ந்த நகரமாக மாறிவிடும். தண்ணீர் தேவை தண்ணீரை பெற்ற நகரமாக மாறும். இதற்காக வந்து இந்த பள்ளி நிர்வாகிகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொழுகைக்கு முன்னர் ஓடும் ஆற்றங்கரையில் கைகால் சுத்தம் செய்தாலும் தண்ணீரை வீணாக்காதீர் என்கிறது இஸ்லாம். இந்த கருத்தின் அடிப்படையிலேயே கோவை நகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் தண்ணீரை சேமிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 40 ஆண்டுகளில் இல்லாத கடும் வறட்சி தற்போது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்பட வேண்டிய அவசியத்தையும் தண்ணீர் சேமிப்பினுடைய அவசியத்தையும் வலியுறுத்தும் விதமாக இந்த கோவையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் செயல்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி மற்ற பள்ளிவாசல்களுக்கும் இந்த கோவை பள்ளிவாசல்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.